தினமலர் .com நேயர்களுக்கு வணக்கம். இது உலகம் 2 நிமிடம். நம்ம நாட்டில் பாம்பே சர்க்கஸ் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் த ரிங்லிங் பிராஸ்ன்ற சர்க்கஸ் தாங்க ரொம்பவே ஃபேமஸ். கிட்டத்தட்ட 150 வருஷமாக நடத்திட்டு வர இந்த சர்க்கஸ் 40,000-க்கும் மேற்பட்ட ஷோஸ் பண்ணியிருக்கு. இதனுடைய பார்வையாளர்கள் குறைஞ்சிட்டே வர்றதுனால இதனோட நிறுவனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சர்க்கஸை மூட போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த செய்தி மக்களை ரொம்பவே சோகத்தில் அழுத்தியிருக்குங்க. உருகும் பனி கேள்விப்பட்டிருப்பீங்க, எரியும் பனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எரியும் பனி அப்படின்றது மீத்தேன் ஹைட்ரேட்ன்ற ஒரு எரிவாயுங்க. இதை வந்து அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இது இன்னும் எங்கெல்லாம் கிடைக்கும், இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. ரஷ்ய நாட்டில் எடுத்த ஒரு சர்வேல அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இரவை விட பகல் தான் ரொம்ப பிடிக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால அங்கே இருக்கிற அறிஞர்கள் எல்லாருமே எப்படி வந்து இரவை பகலாக மாற்றலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, விண்வெளியில் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி அமைச்சு சூரியன்லேருந்து வர வெளிச்சம் இந்த கண்ணாடியில் பட்டு பூமியில் விழும்பொழுது இரவு பகலாக மாறும்னு யோசிச்சிருக்காங்க. இதை எப்போ செயல்முறைப்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். லண்டனில் பிறந்த ஒரு பெரிய நடிகரானவர் தான் ஜேம்ஸ் போன் படத்தில் நடித்த ரோஜர் மூர். இவர் சும்மா ஒன்றும் நடிகராகலைங்க. முதல்ல ஒரு பெரிய ஓவியராக இருந்தார், அதுக்கப்புறம் மாடலிங், நிறைய விளம்பரங்கள் நடிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு நடிகர் ஆனாரு. சமீப காலத்துல இவர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு நேற்று மரணம் அடைஞ்சிருக்காரு. என்னதான் இவர் இப்போ இல்லைனாலும் அவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா குறையவே மாட்டாங்க. உலகத்துல மனுஷன் முதல்ல ஆப்பிரிக்கால தான் தோன்றி இருப்பான்னு சொல்லப்படுது. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு ஜெர்மன் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா கிரீஸ் நாட்டில் ஒரு குரங்குடைய தாடையும் அதோட பல்லும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது அது தாரை கடல் அப்படின்ற ஒரு பகுதியில் 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியிருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்களோ